வெல்கம் டு கிருத்திஸ் கிராஃப்ட் அண்ட் கெஃபே. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் நார்மல் தண்ணி ஊற்றி கழுவிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 1 பங்கு அரிசிக்கு 1.5 பங்கு அளவுக்கு தண்ணி இதில் சேர்க்க போகிறோம். அதனால் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டான தண்ணியை அதில் ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். அதே தண்ணியிலே நம்ம சமைச்சாதான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஒரு சின்ன கரண்டியால் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 மராட்டி மொக்கு எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை நல்லா உடச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் 10-12 சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க வதங்க தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினாவையும் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் 1 கைப்பிடி அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதிலையே 3 தக்காளியை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1/1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். இதிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக போடுங்க. ரொம்ப சின்னதாக போட்டால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப சின்னதாக போயிடும். மஷ்ரூம் வதங்க வதங்க இதுலேருந்து நிறைய தண்ணி வெளியில் வரும். அதனால் நீங்கள் தண்ணி அளவை பார்த்து வைக்கணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி நான் சேர்த்துக்கிறேன். அது இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ பாருங்கள் மஷ்ரூம்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்குறப்ப கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். நான் மஷ்ரூமை சேர்த்த உடனே ஏன் உப்பு சேர்க்கலைன்னா அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா சுருங்கி வந்துடும். அதுக்கு தகுந்த உப்பு தான் நம்ம சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா கறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் இப்போ எவ்வளோ அளவுக்கு சுருங்கி வந்திருக்கோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் இந்த டம்ளரில் தான் அரிசி ஊற வச்சுருந்தேன். 1.25 டம்ளர்
அரிசி ஊற வச்சுருந்தேன், அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நார்மலாக ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்ப்போம் பாஸ்மதி ரைஸாக இருந்தால். நான் இப்போ 1.75 பங்கு அரிசிக்கு அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த அரிசிக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நம்ம வடிச்சிட்டு வச்சிருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாம். இப்போ அரிசி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சாதம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா அரிசி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா சாதம் அப்படியே குழஞ்ச மாதிரி ஆயிடும். அவ்வளோதான், சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணிங்க நீங்கள் ஆனியன் ரைத்தாவோட சர்வ் பண்ணிங்களாம், சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் பிரியாணி மாதிரியே சூப்பரான லன்ச் ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் பிரியாணியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ் உங்களுக்கு எப்படி செய்யணும்னு தெரியணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.